ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு மாவட்ட சுகாதாரத்துறைக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தகுதியும் விருப்பம் இருக்க 38 மாவட்ட தமிழக மக்களும் இதுக்கு தாராளமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இதுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 18 முதல் மேக்ஸிமம் 35 வயது வரை இருக்க ஆண் பெண் இருபாலருமே விண்ணப்பிக்கலான்னு அறிவிச்சிருக்காங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா 5 புதிய நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து இப்போ அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு எந்த ஒரு தேர்வுக்கான கட்டணமோ கிடையாது. இதுக்கு இன்டர்வியூ மூலிமா மட்டும்தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க, நேரடி பணி நியமனம் பண்ணுறாங்க. இதுக்கான ஆரம்ப சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா, 10,000 முதல் 20,000 வரைக்கும் ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு சம்பளம் வழங்கறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம்னு போன்ற முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க. அதுக்கு கீழேயே இந்த வீடியோக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போய் கிளியராக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர் பார்த்தீங்கன்னா, இதான் அதுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ரைட் சைட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ ஒட்டிக்கணும். என்ன பதவிக்கு அப்ளை பண்ணுங்கிறதோ மேலே டாப்பில் எழுத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே விண்ணப்பதாரரின் பெயர் என்ன, இரண்டாவது தகப்பனார் அல்லது கணவர் பெயரை மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க, பிறந்த தேதி மற்றும் வயது என்னங்கிறத மென்ஷன் பண்ணணும், தனித்தனியாக மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி பாலினம் என்னங்கிறத மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க, நாலாவது உங்களுடைய கல்வி தகுதி, ஐந்தாவது உங்களோட ஆதார் என்னென்னவோ அதை மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க, ஆறாவது உங்களோட கைபேசி எண் மற்றும் மின்னஞ்சல், மொபைல் நம்பர் மற்றும் இமெயில் ஐடி ரெண்டையுமே மென்ஷன் பண்ணுங்கள், முன் அனுபவம் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை மென்ஷன் பண்ணுங்கள், எட்டாவது உங்களோட ப்ரெசன்ட் அண்ட் பர்மனண்ட் அட்ரஸ் இது என்னவோ அதை மென்ஷன் பண்ண சொல்லியிருக்கீங்க. ரெண்டுமே ஒன்றுனா அது ஒன்றே எழுதிக்கோங்க, தனித்தனினா ஸ்லாஷ் போட்டு அது ரெண்டையும் எழுதிக்கோங்க. கீழே இடம் மற்றும் தேதியில் மென்ஷன் பண்ணிவிட்டு ரைட் சைடில் உங்களோட சிக்னேச்சர் போட்டுக்கோங்க. நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கல்வி சான்று, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் இப்போ தமிழ்நாடு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ப்ரூஃப் அது வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் பள்ளி டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் டிசி நீங்கள் அதை வைக்கணும், சாதி சான்றிதழ் வைக்கணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு இல்லை ரேஷன் கார்டு எதுக்கு அப்படின்னா அட்ரஸ் ப்ரூஃபுக்காக வைக்க சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் உடல் ஊனமுற்றோர் யாராவது அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கான ப்ரூஃப் வைக்கணும், முன்னுரிமை வேறு ஏதாவது முன்னாள் இராணுவத்தினர் கலப்பு திருமணம் செஞ்சவங்க ஆதரவற்ற விதவை இந்த மாதிரி யாராவது இருக்கீங்கன்னா அதுக்கான ப்ரூஃப் வைங்க, முன் அனுபவம் வேறு ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை கூட வைங்க. இதெல்லாம் தான் நீங்கள் கூட வச்சு அனுப்பணும். வாங்க மிச்ச டீட்டெயில்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். நண்பர்களே, இதுலேயே 5 புது நோட்டிஃபிகேஷன் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஃப்ரிஜரேஷன் மெக்கானிக், ஐடி கோஆர்டினேட்டர், எல்ஐஎம்எஸ் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், அக்கௌண்ட் அசிஸ்டன்ட், எம்எம்யூ டிரைவர்னு 5 விதமான பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஃப்ரிஜரேஷன் மெக்கானிக்கு நீங்கள் ஐடிஐ 11 ட்ரேடில் படிச்சவங்க விண்ணப்பிக்கலாம், ஐடிஐ கோஆர்டினேட்டருக்கு நீங்கள் எம்எஸ்சியில் பிஇ பிடெக் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதில் 11 படிச்சிருக்கவங்க விண்ணப்பிக்கலாம், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு நீங்கள் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு கூடவே உங்களுக்கு வந்து டைப்பிங் சர்டிஃபிகேட் கம்பல்சரி வேணும்னு சொல்லியிருக்காங்க, அக்கௌண்ட் அசிஸ்டண்ட்டுக்கு நீங்கள் பிகாம் படிச்சவங்க விண்ணப்பிக்கலாம், டிரைவருக்கு நீங்கள் 8வது பாஸ் பண்ணிக்கணும், கூடவே ஹெவி டிரைவிங் லைசன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வேலைவாய்ப்புக்குமே நீங்கள் 18 முதல் மேக்ஸிமம் 35 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். இதுக்கான மாத சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஃப்ரிஜரேஷன் மெக்கானிக் 20,000 ரூபா, ஐடி கோஆர்டினேட்டர் எல்ஐஎம்எஸ்க்கு 16,500, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் 10,000 ரூபா, அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் 12,000 ரூபா, டிரைவர் 8,000 ரூபாய்ன்னு ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு எந்த ஒரு எக்ஸாம் ஃபீஸோ அல்லது ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அப்போ ஆட்களை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாமினேஷன்லாம் கிடையாது, உங்களுக்கு வெறும் இன்டர்வியூ வச்சு மட்டும்தான் நேரடி பணி நியமனம் பண்ணுறாங்க. இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் அஃபிஷியல் லிங்க் கொடுத்துருக்கோம், நம்ம வெப்சைட் லிங்க் கிளிக் பண்ணி உள்ளே போய் எல்லாத்தையுமே படிங்க. எல்லாமே ஓகே அப்படின்னா ஆல்ரெடி காமிச்ச அப்ளிகேஷன் ஃபார்மும் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஒரே பேஜில் தான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்மை ப்ரிண்ட் அவுட் எடுத்து அதில் உங்கள் ஃபோட்டோ ஒட்டி என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நம்ம வந்து அதில் என்டர் பண்ணுங்கிறத சொல்லியிருக்கோம், அதே மாதிரி என்டர் பண்ணிக்கோங்க. கீழே சிக்னேச்சர் போட்டுக்கோங்க. அது கூட நீங்கள் என்னென்னலாம் அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ரோமோ ப்ரூஃப், எஜுகேஷன் சர்டிஃபிகேட், ஸ்கூல் டிசி சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா வைங்க, இல்லைன்னா இல்லை, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு மற்றும் டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது எல்லாத்தையுமே வச்சு ஒன்று ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்பணும், அப்படி இல்லைன்னா நேரில் கொண்டு போய் கொடுக்கலாம். இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நார்மல் போஸ்ட்டெல்லாம் அனுப்பிச்சிங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஒன்று ஸ்பீட் போஸ்ட் இல்லை நார்மல் போஸ்ட். எந்த அட்ரஸுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துணை இயக்குனர் சுகாதார பணிகள் அலுவலகம், ரேஸ் கோஸ்ட் ரோடு,
ஜமால் முகமது கல்லூரி அருகில் டிவிஎஸ் டோல்கே திருச்சிராப்பள்ளி 620020 அட்ரஸுக்கு நீங்கள் ஒன்று ஸ்பீட் போஸ்ட் பண்ணணும், அப்படி இல்லைன்னா நேரில் கொண்டு போய் கொடுக்கணும். உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா டெலிஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க 0431233112 டெலிஃபோன் நம்பருக்கு நீங்கள் தாராளமாக ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். இதுக்கான சார் லாஸ்ட் டேட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 31 மே 2022 இதை நீங்கள் விண்ணப்பிக்கணும். இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் மற்றும் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணி ஃபுல்லாக கிளியராக A to Z படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. இதுக்கு தகுதியும் விருப்பம் இருக்க 38 மாவட்ட தமிழக மக்களும் இந்த வேலை வாய்ப்புக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஓகே நண்பா, அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக நான் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு வீடியோ மூலமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.